வணக்கம். ஜெம் துளிகள். குடியாத்தம் அருகே பிரபல மஞ்சு விரட்டு காளை ஜான் சீனா உடல் நலக்குறைவால் உயிரிழந்தது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த பரதராமி அருகே உள்ள வீரிச்செட்டிபள்ளி பகுதியில் ரவி மற்றும் கோபி என்பவர்களுக்கு சொந்தமான பரதராமி ஜான் சீனா என பெயர் சூட்டப்பட்ட ஒத்தை கொம்பு காளை மாடு வேலூர், திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தர்மபுரி உள்ளிட்ட பல்வேறு வட மாவட்டங்கள் மற்றும் ஆந்திரா கர்நாடகா மாநிலங்களில் நடைபெறும் மஞ்சு விரட்டில் கலந்து கொண்டு முதல் மற்றும் இரண்டாவது பரிசை தட்டி சென்று வந்தது. திடீரென ஏற்பட்ட உடல் நலக் கோளாறால் காளை உயிரிழந்தது. இதனையடுத்து பல்வேறு வட மாவட்டங்களில் இருந்து வந்த ஜான் சீனாவின் ரசிகர்கள் உயிரிழந்த காளை மாட்டின் அருகே நின்று கொண்டு கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தினர். மேலும் மேளதாளங்களுடன் பட்டாசுகள் வெடித்து ஜான் சீனாவுக்கு இறுதி சடங்கு செய்யப்பட்டது. சென்னையில் உள்ள பிஎஃப்ஐ அமைப்பின் மாநில தலைமை அலுவலகத்திற்கு அதிகாரிகள் சீல் வைத்தனர். பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா என்ற அமைப்பு நாட்டில் பயங்கரவாத தாக்குதல் நடத்த திட்டம், பயங்கரவாத செயல்களுக்கு நிதியுதவி அளித்தல், பயங்கரவாத செயலுக்கு ஆட்கள் சேர்த்தல் போன்ற பல்வேறு புகார்கள் அந்த அமைப்பின் மீது எழுந்தது. இது தொடர்பாக 15 மாநிலங்களில் 93 இடங்களில் தேசிய புலனாய்வு அமைப்பு கடந்த 22 அதிரடி சோதனை நடத்தியது. இந்த சோதனையின் போது பலர் கைது செய்யப்பட்ட நிலையில் சர்ச்சைக்குரிய பல ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டன. இதனால் மத்திய உள்துறை அமைச்சகம் இந்த அமைப்புகள் 5 இந்தியாவில் செயல்பட தடை விதித்து அதிரடி உத்தரவு பிறப்பித்தது. இதனைத் தொடர்ந்து மத்திய அரசின் உத்தரவை செயல்படுத்தும் விதமாக தமிழகத்தில் பிஎஃப்ஐ அமைப்புக்கு தடை விதித்து தமிழக அரசு அதிகாரப்பூர்வமான அரசாணையை கடந்த 29 வெளியிட்டது. மேலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பல்வேறு பகுதிகளில் போலீசார் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் சென்னை புரசைவாக்கத்தில் உள்ள பிஎஃப்ஐ அமைப்பின் மாநில தலைமை அலுவலகத்திற்கு தாசில்தார் சரவணகுமார் முன்னிலையில் காவல்துறை அதிகாரிகள் சீல் வைத்தனர். மூதாட்டியை வேண்டும் என்றே அரசு நகர பேருந்தில் டிக்கெட் கேட்டு தகராறு செய்யுமாறு சிலர் வற்புறுத்தி வீடியோ எடுத்ததாக திமுகவினர் குற்றம் சாட்டினர். கோவை மாவட்டம் மதுகரையில் இருந்து பாலத்துறை சென்ற அரசு பேருந்தில் துளசியம்மாள் என்ற மூதாட்டி பயணம் செய்தார். அப்போது மூதாட்டி இலவச பயணச்சீட்டு வேண்டாம் என கூறி நடத்துனரிடம் தகராறில் ஈடுபட்டார். இந்நிலையில் நடத்துனர் இலவச பயணம்தான் என பலமுறை வலியுறுத்தியும் எனக்கு ஓசி தேவையில்லை என மூதாட்டி துளசியம்மாள் பணம் கொடுத்து பயணம் செய்திருக்கிறார். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. இது தொடர்பாக திமுகவினர் மதுகரை காவல் நிலையத்தில் அதிமுக ஐடி விங்கை சேர்ந்த பிருத்திவிராஜ் உள்ளிட்ட 4 பேர் மீது புகார் அளித்திருந்தனர். அதில் வேண்டும் என்றே அதிமுகவைச் சேர்ந்த துளசியம்மாள் என்பவரை நடத்துனரிடம் தகராறு செய்து அரசுக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் வீடியோ வெளியிட்டதாக தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் மூதாட்டி துளசியம்மாள் அதிமுகவைச் சேர்ந்தவர் என்பது தெரியவந்தது. இதனையடுத்து மூதாட்டி உள்ளிட்ட 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டதாக சமூக வலைதளங்களில் போலியான தகவல் பரப்பியது. இதுகுறித்து மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பத்ரி நாராயணன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் கூறுகையில் மூதாட்டி மீது வழக்கு பதிவு என பகிரப்படுவது தவறான தகவல் எனவும், மதுக்கரை காவல் நிலையத்தில் வழக்கு எதுவும் பதியப்படவில்லை என அதிகாரப்பூர்வமாக கூறுவதாக தெரிவித்தார். மேலும் தவறான தகவல் எப்படி பரவியது என்பது குறித்தும் விசாரணை நடத்தப்படும் என்று தெரிவித்தார். வழக்கு பதிவு அப்படின்னு ஒரு தகவல் பதிவு, அது முற்றிலும் பொய்யான தகவல். மதுக்கரை காவல் நிலையத்திலோ இல்லைனா கோவை மாவட்டம் இந்த மாதிரி ஒரு வழக்கு பதிவுன்றது கண்டிப்பாக பண்ணவே இல்லை. நான் ஆக்கப்பூர்வமா அங்கீகாரமும் சொல்ல விரும்புகிறேன். இல்லை, நான் திருப்பி ஒன்னே தான் சொல்கிறேன். ஆத்தரைஸ்ட் எஃப்ஐஆரோ ஆத்தரைஸ் இதுவோ எதுவுமே அது இல்லவே இல்லை. இந்த மாதிரி ஃபேக்காக பரவுறதுக்கான என்னன்றது நாங்கள் விசாரிக்கிறோம். கம்பல்சரியாக அது எப்படி இந்த மாதிரி ஒரு ஃபேக் நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகுதுன்றதும் ஒரு தவறுதலான ஒரு செய்தி. இந்த மாதிரி ஒரு பரபரப்பை இது பண்ணுறதுன்றது சரியான விஷயமும் கிடையாது. கண்டிப்பாக காவல்துறை விசாரிக்கும். ரீசெண்டாக நம்ம வழக்கு விசாரணைன்றது பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி அண்ட் மேட்டுப்பாளையம் கேஸ் போதைக்கு ரீசெண்டாக நம்ம பிஎஃப்ஐ கார்ட் பேண்ட் ஆர்டினேஷன் பிஎஃப்ஐ கார்டை அரெஸ்ட் பண்ணியிருந்தோம். அந்த வழக்கு பற்றி கேட்குறீங்கன்னா அந்த வழக்கு போதைக்கு 3 பேர் மேட்டுப்பாளையத்தை ரிமாண்ட் ஆயிருக்காங்க. பொள்ளாச்சியில் 6 பேர் ரிமாண்ட் ஆயிருக்காங்க. அவங்க மேலே இருக்க ஃபர்தர் ஆக்ஷன் எடுக்க கண்டிப்பாக செய்யணும். ஸோ இப்போ நான் இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற விரும்பதே இது ஒன்று தான். ஃபேக் நியூஸை நம்ப வேண்டாம். அதிகாரப்பூர்வமாக எங்கிட்ட கேளுங்க. நாங்கள் ஆக்சுவலாக என்ன இது
நாகையில் 17 வயது சிறுவனுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த 19 வயதுடைய பெண் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி அடுத்த ஆலமழை கிராமத்தைச் சேர்ந்த 19 வயது பெண்ணும் அதே பகுதியைச் சேர்ந்த 17 வயது சிறுவனுடன் நட்பாக பழகி வந்துள்ளார். இந்நிலையில் சிறுவனிடம் அந்த பெண் தவறாக நடந்து கொண்டதாக கூறப்படுகிறது. இதனால் அந்த பெண் கர்ப்பமடைந்துள்ளார். இதுகுறித்து சிறுவனின் தந்தை நாகை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் பெண் மீது புகார் அளித்தார். புகாரின் பேரில் விசாரணை மேற்கொண்ட போலீசார் அந்த பெண் தவறாக நடந்து கொண்டு பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதையும் இதனால் அந்த பெண் கர்ப்பமடைந்து இருப்பதையும் கண்டறிந்தனர். இதனைத் தொடர்ந்து அந்த பெண்ணை போக்சோ சட்டத்தில் மகளிர் காவல் நிலைய போலீசார் கைது செய்தனர். சிறுவனுக்கு பெண் பாலியல் தொல்லை கொடுத்த சம்பவம் நாகையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மறைந்த நடிகர் சிவாஜி கணேசனின் பிறந்த நாளை முன்னிட்டு பல்வேறு இடங்களில் அவரது சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இதுகுறித்த சிறிய தொகுப்பை தற்போது காணலாம். நடிகர் சிவாஜி கணேசனின் பிறந்த நாளை முன்னிட்டு தமிழக அரசு சார்பில் தமிழக மாநில காங்கிரஸ் தலைவர் KS அழகிரி சென்னை அடையாறில் உள்ள அவரது சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இந்நிகழ்ச்சியில் தமிழக அமைச்சர்கள் மா சுப்பிரமணியன், சேகர் பாபு, துரைமுருகன், KN நேரு, மதிவேந்தன், ஏவா வேலு, சென்னை மேயர் பிரியா, கவிஞர் வைரமுத்து, நடிகர் பிரபு உள்ளிட்டோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். சாதனைகளை முறியடித்த ஒரு மாபெரும் கலைஞர் ஆவார். தமிழகத்தில் மட்டுமல்ல, இந்தியாவில் மட்டுமல்ல, உலகமே அவருடைய நடிப்பு திறனை பார்த்து வியந்தது. நடிப்பதற்கென்றே பிறந்த ஒரு மாபெரும் கலைஞர் அவர். அது மட்டுமல்ல, தமிழ் திரையுலகில் தேசிய உணர்வை ஊட்டியவரும் நடிகர் திலகம் சிவாஜி அவர்கள்தான். வரலாற்றில் மறக்க முடியாத ஒரு மாபெரும் மனிதர் அவர். திறமைகளால் நிரம்ப பெற்றவர், திறமைகளால் உருவாக்கப்பெற்றவர், நடிப்புலகத்திற்கே ஒரு இலக்கணத்தை வகுத்தவர். அவ்வளவு பெருமைகளும் அவருக்கு உண்டு. ஆனால் அவ்வளவு பெருமைகளை உடைய ஒரு தமிழரை ஒரு சிறை வைக்கிற மாதிரி முன்பு சட்டத்தின் பெயரால் செய்துவிட்டார்கள். ஆனால் இன்றைக்கு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் நடிகர் திலகம் சிவாஜி அவர்கள். மறைந்த நடிகர் சிவாஜி கணேசனின் பிறந்தநாள் விழா பூந்தமல்லியில் மாவட்ட சிவாஜி மன்ற மாவட்ட தலைவர் தாயுமானவன் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் திருவள்ளூர் மாவட்ட தலைவர் ஜேம்ஸ் கலந்து கொண்டு அவரது திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தி பொதுமக்களுக்கு அன்னதானமும் நலத்திட்ட உதவிகளும் வழங்கினார். தற்போதைய இளம் நடிகர்கள் அஜித், விஜய், சூர்யா, சிம்பு உள்ளிட்ட நடிகர்களின் பிறந்த நாளை ரசிகர்கள் ஆரவாரத்துடன் கொண்டாடி வரும் நிலையில் மறைந்த நடிகர் சிவாஜி கணேசனின் பிறந்தநாள் விழாவை மறக்காமல் வயதான அவரது ரசிகர்கள் என்றும் கொண்டாடி வருவது நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதில் கொண்டல்தாசன், இமயவர்மன், தாமோதரன், செல்வம், ஜான், மோகன் உட்பட சிவாஜி கணேசன் ரசிகர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மறைந்த நடிகர் சிவாஜி கணேசனின் பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலை கருவடிக்குப்பம் சாலை சந்திப்பில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு அரசு சார்பில் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், குடிமைப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் சரவணன் குமார், சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு, முதலமைச்சரின் நாடாளுமன்ற செயலர் ஜான்குமார் ஆகியோர் அவரது திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் தேரடி பகுதியில் மோகன் மற்றும் ரவிச்சந்திரன் தலைமையில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் பிறந்தநாள் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சிவாஜி கணேசன் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்பு மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் ஏராளமான நிர்வாகிகள், தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். Yeah.
புதுச்சேரியில் இந்திரா காந்தி பல் மருத்துவக் கல்லூரி தலைவர் டாக்டர் செந்தில் தலைமையில் முதியோர்களுக்கு மருத்துவ முகாம் நடைபெற்றது. புதுச்சேரி ஷரோன் அமைப்பின் புஷ்பகாந்தி முதியோர் இல்லத்தில் தங்கியிருக்கும் முதியோர்களுக்கு பல் மற்றும் பொது மருத்துவ பரிசோதனை மற்றும் சிகிச்சை அளிக்கும் முகாம் நடைபெற்றது. முகாமை சமூக ஆர்வலரும் பாரதிய ஜனதா கட்சி மாநில கூட்டுறவு பிரிவு அமைப்பாளருமான டாக்டர் வெற்றி செல்வம் தொடங்கி வைத்தார். மாநில கலாச்சார பிரிவு அமைப்பாளர் கலைமாமணி டாக்டர் ஜோதி செந்தில் கண்ணன் முன்னிலை வகித்தார். இந்திரா காந்தி பல் மருத்துவக் கல்லூரி தலைவர் டாக்டர் செந்தில் தலைமையில் மருத்துவக்குழு முதியவர்களுக்கு பல் சம்பந்தப்பட்ட குறைகளை கண்டறிந்து அதற்கு உண்டான சிகிச்சைகளும் அளித்தனர். இந்நிகழ்ச்சியில் வெற்றி செல்வம் மற்றும் ஜோதி செந்தில் கண்ணன் ஆகியோர் முதியோர் இல்ல நிர்வாகி மோகன் மற்றும் மருத்துவக்குழு தலைவர் டாக்டர் செந்திலுக்கு நன்றி தெரிவித்து முதியோர் இல்லத்தில் தங்கியிருக்கும் அனைத்து தாய்மார்களுக்கும் தேவையான உதவிகளை முடிந்த அளவு செய்து தருவோம் என்று கூறினர். கரூர் மாவட்ட மதிமுக கட்சியில் புதிய நிர்வாகிகள் அறிவிப்பை முன்னிட்டு மதிமுக கட்சியினர் தலைவர்களின் திருவுருவ சிலைக்கு மலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். வரும் நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற தேர்தலை எதிர்கொண்டு வெற்றி பெற வியூகம் அமைக்கும் வகையில் மதிமுக கட்சியில் புத்துயிர் அளிக்கும் வகையில் தமிழகம் முழுவதும் புதிய நிர்வாகிகளை நியமிக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இதன் தொடர்ச்சியாக கரூர் மாவட்ட மதிமுக செயலாளராக இருந்த கபினி சிதம்பரம் கட்சியின் அரசியல் ஆலோசகராக நியமிக்கப்பட்டுள்ளார். பொறுப்பு மாவட்ட செயலாளராக ஆசை சிவா நியமிக்கப்பட்டுள்ளார். இதேபோல் மாநகர செயலாளர் பாலச்சந்திரன் மற்றும் மாவட்ட துணை செயலாளராக சண்முகம் ஆகியோர் கட்சி மேலிடம் நியமித்து அறிவிப்பு செய்தது. தொடர்ந்து மாவட்ட அளவிலான மதிமுக கட்சி நிர்வாகிகள் முன்னாள் மாவட்ட செயலாளர் கபினி சிதம்பரம் தலைமையில் கரூர் மாநகராட்சி அருகாமையில் அமைக்கப்பட்டுள்ள அறிஞர் அண்ணா மார்பளவு திருவுருவ சிலைக்கும் கரூர் லைட் ஹவுஸ் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள தந்தை பெரியார் முழுவுருவ சிலைக்கும் மலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மேலும் மதிமுக கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ 77வது பிறந்த நாளை முன்னிட்டு அவரை வாழ்த்தி கட்சியினர் கோஷங்களை எழுப்பினர். சென்னை மாநகராட்சியை கண்டித்து கால்நடை விவசாயிகள் முன்னேற்ற சங்கம் மாநில தலைவர் வழக்கறிஞர் தங்க சாந்தகுமார் கண்டன அறிக்கை வெளியிட்டுள்ளார். சென்னை வில்லிவாக்கத்தில் உள்ள கால்நடை விவசாயிகள் முன்னேற்ற சங்கத்தின் தலைமை அலுவலகத்தில் அச்சங்கத்தின் மாநில தலைவர் வழக்கறிஞர் தங்க சாந்தகுமார் சென்னை மாநகராட்சியை கண்டித்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் சென்னை மாநகரில் வீதிகளில் சுற்றித் திரியும் கால்நடைகளுக்கு அபராத தொகையை சென்னை மாநகராட்சி உயர்த்தியது வருத்தம் அளிப்பதாகவும் அபராத தொகையை உயர்வை திரும்ப பெற வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கையை முன்வைத்தார். சில கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றுறாங்க. அந்த தீர்மானத்தில் சென்னை பெருநகர எல்லைக்குட்பட்ட இடங்களில் வந்து கால்நடைகள் சுற்றித் திரிந்தால் 1500 ரூபா அபராதம், 1550 ரூபா அபராதம் நடைமுறையில் இருக்குது. இந்த அபராத தொகையை உயர்த்தி 2000 ரூபாய்க்கு இருக்காங்க. ஒரு மாடை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு நாளைக்கு 100 ரூபா அப்படின்றத போய் இப்போ 200 ரூபான்றதுக்கு ஏற்றிருக்காங்க. இந்த செயல் என்பதை கால்நடை விவசாயிகள் முன்னேற்ற சங்கத்தின் சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த செயல் நடைமுறைக்கு வந்தவுடனே கால்நடை விவசாயிகளின் வாழ்வாதாரம் நேரடியாக பாதிக்கப்படும். இது கால்நடை விவசாயிகளை வஞ்சிக்கும் செயலாக தான் இந்த செயலை நாங்கள் பார்க்குறோம். தயவு செய்து கொடநாடு வழக்கை எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் இருக்கும் போதே அதற்கு தீர்வு கண்டு இருக்கலாம், ஆனால் அதனை அவர் செய்யவில்லை என அதிமுக செய்தி தொடர்பாளர் கோவை செல்வராஜ் குற்றம் சாட்டினார். சென்னை கிரீன்வேஸ் சாலையில் உள்ள ஓபிஎஸ் இல்லத்தில் அதிமுக செய்தி தொடர்பாளர் கோவை செல்வராஜ் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், பொதுக்குழு என்ற பெயரில் 2600 பொதுக்குழு உறுப்பினர்கள் என்று இபிஎஸ் ஆதரவாளர்களை தேர்வு செய்தது செல்லாது என்றும் கூட்டமும் செல்லாது என்றும் ஓபிஎஸ் மேல்முறையீடு வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு முடியும் வரை பொது செயலாளர் தேர்தல் நடத்தக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்து இருக்கிறது. மேலும் கொடநாடு வழக்கை எடப்பாடி ஆட்சியில் இருக்கும் போதே 6 மாதம் அல்லது 1 ஆண்டு காலத்தில் தீர்வு கண்டிருக்க முடியும், ஆனால் அவர் அதனை செய்யவில்லை என அவர் குற்றம் சாட்டினார். தொடர்ந்து பேசிய அவர், இன்றைய முதல்வர் மு க ஸ்டாலின் தேர்தல் பிரச்சாரத்தில் கொடநாடு கொலை கொள்ளையில் ஈடுபட்டவர்களை கைது செய்வேன் என்றார். ஆனால் அவர் முதல்வராகி 16 மாதங்கள் ஆகியும் இதுவரையிலும் கைது செய்யவில்லை என்று குறிப்பிட்டார். அவர்கள் 2017 ஏப்ரல் மாதத்திலிருந்து இதுவரை சுமார் 6 ஆண்டுகளாக தமிழக காவல்துறை சிறப்பு விசாரணை என்றும் காவல்துறை விசாரணை என்றும் பல விசாரணைகளை நடத்தி
300 பேருக்கு மேல் சாட்சியங்களை விசாரித்தும் இதுவரை எந்த விதமான ஒரு முடிவும் அறிவிக்காமல் நீதிமன்றம் கேட்கின்ற பொழுது சென்ற மாதம் எங்களுக்கு இப்பொழுதுதான் சில தகவல்கள் கிடைத்திருக்கிறது, இன்னும் நீண்ட நாட்கள் ஆகும் என்று காலதாமதம் செய்வது, அந்த காலதாமதம் செய்து இவ்வளவு நாள் கழித்த பிறகு நேற்றைய தினம் சிபிசிஐடிக்கு அந்த வழக்கு விசாரிப்பதற்காக அனுமதி கொடுத்திருக்கிறார்கள். சிபிசிஐடியும் ஒரு 4-5 ஆண்டு காலம் இதை விசாரணை செய்தால், புதிதாக இன்னும் விசாரணை செய்கின்ற பொழுது இந்த கொடநாடு வழக்கு என்பது ஏதோ ஒரு சாதாரண வழக்கு அல்ல. தமிழகத்தினுடைய 16 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்து 28 ஆண்டு காலம் அதிமுக வழி நடத்திய பொதுச் செயலாளராக இருந்த புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் வாழ்ந்த வீடு அவருடைய சொந்த வீடு. அந்த வீட்டில் நடந்த கொலை கொள்ளை சம்பவங்களுக்கு விசாரணை என்ற பெயரில் இதுவரை எந்த ஒரு தெளிவான முடிவும் இல்லை. முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி இருக்கும் பொழுதே ஒரு 6 மாதம் ஒரு வருடத்தில் அதை விசாரித்து குற்றவாளிகளை கண்டுபிடித்திருக்க முடியும். அவர் அதற்கு குடியாத்தம் அருகே வனவிலங்குகளின் அட்டகாசத்தால் கிராம மக்கள் அச்சமடைந்து உள்ளனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த கல்லப்பாடி காப்பு காட்டு ஒட்டிய தோணிகாம்பட்டி கிராமத்தில் கணபதி என்பவர் விவசாயம் செய்து வருகிறார். இந்நிலையில் அதிகாலை ஆடு அலறும் சத்தம் கேட்டு அங்கு சென்று பார்த்தபோது சிறுத்தை தாக்கியதில் கணபதி வளர்த்து வந்த ஆடு உயிருக்கு போராடி கொண்டிருப்பதை கண்டு அதிர்ச்சியடைந்தார். மேலும் அந்த பகுதியில் சிறுத்தைகள் தொடர்ந்து ஆடு மாடு உள்ளிட்டவற்றை தாக்கி வருவதால் வனத்துறையினருக்கு பலமுறை தகவல் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் அப்பகுதி மக்கள் தொடர்ந்து அச்சமடைந்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து வனவிலங்குகளிடம் இருந்து கால்நடைகளை பாதுகாக்க வனத்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் காட்டு யானைகளின் தொடர் அட்டகாசத்தால் பாதிக்கப்பட்ட விவசாய நிலத்திற்கு வனத்துறை சார்பில் எந்தவிதமான இழப்பீடும் வழங்கப்படவில்லை என்று விவசாயிகள் குற்றம் சாட்டி வருகின்றனர். மேலும் வனத்துறை அதிகாரிகள் விரைவில் நடவடிக்கை எடுப்பார்கள் என விழிமேல் விழி வைத்து விவசாயிகள் காத்திருக்கின்றனர். பெரம்பலூர் அருகே திருமாந்துறை சுங்கச்சாவடி ஊழியர்கள் திடீர் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பெரம்பலூர் அருகே திருமாந்துறை சுங்கச்சாவடியில் எந்தவித முன்னறிவிப்பும் இன்றி 28 நபர்களை நிர்வாகம் பணிநீக்கம் செய்துள்ளது. இதனை கண்டித்து இன்று AITUC தலைவர் மணிகண்டன், மாநில துணை செயலாளர் விஜயகுமார் தலைமையில் 50 மேற்பட்டவர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் வாகனங்கள் சுங்கச்சாவடியில் கட்டணம் செலுத்தாமல் சென்றது. இதனால் பெரம்பலூர் திருமாந்துறை சுங்கச்சாவடியில் பரபரப்பு ஏற்பட்டது. பெரம்பலூர் மாவட்டம் திருமாந்துறை சுங்கச்சாவடி, கள்ளக்குறிச்சி மாவட்டம் செங்குறிச்சி சுங்கச்சாவடி ஆகிய 2 சுங்கச்சாவடிகளிலும் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி வரும் தொழிலாளர்களை எவ்வித முன்னறிவிப்புமின்றி தற்காலிகமாக பணிநீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து தொழிலாளர்கள் அனைவரும் தொடர் உண்ணாநிலை அறப்போராட்டத்தை மேற்கொண்டு வருகிறோம். இது தொடர்பாக உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு அவை சட்டப்படி தவறு என அரசாணை பிறப்பித்தும் அவற்றை நடைமுறைப்படுத்தாமல் நிர்வாகம் எத்தனை போக்க கையாண்ட நிலையில் தொழிலாளர்கள் அனைவரும் தொடர் உண்ணாநில அறப்போராட்டத்தினை மேற்கொண்டு வருகிறோம். தொழிலாளர்களின் கோரிக்கை நிறைவேறும் வரை தொழிலாளர்களின் போராட்டமும் தொடரும். மாநில செயலாளர், சுங்கச்சாவடி பணியாளர் சங்க கூட்டமைப்பு, ஜே விஜயகுமார். ஈரோடு வசந்தம் கோஆப்டெக்ஸ் தீபாவளி சிறப்பு தள்ளுபடி விற்பனையை மாவட்ட ஆட்சியர் தொடங்கி வைத்தார். ஈரோடு காந்திஜி சாலையில் வசந்தம் கோஆப்டெக்ஸ் இயங்கி வருகிறது. இந்நிலையில் தீபாவளி சிறப்பு தள்ளுபடி விற்பனை தொடங்கப்பட்டுள்ளது. இதில் மாவட்ட ஆட்சியர் கிருஷ்ணன் ஒன்னி சிறப்பு தள்ளுபடி விற்பனையை தொடங்கி வைத்தார். இதுகுறித்து கோஆப்டெக்ஸ் தலைவர் வெங்கடாஜலம் மற்றும் நிர்வாக இயக்குநர் ரமேஷ் ஆகியோர் கூறுகையில், வரும் 15 முதல் 30% தள்ளுபடி விற்பனையில் இந்த ஆண்டு 320 லட்சம் மதிப்பில் விற்பனையை குறியீடு எண் நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். இங்க சாஃப்ட் சில்க், ஆரணி, காஞ்சிபுரம் எல்லாம் பட்டு சாரீஸ் பிளஸ் எல்லா இப்ப ட்ரெண்டிங்கா இருக்கிற எல்லா சாரீஸும் இருக்கு. காப்பஜெரி சாரீஸ், சில்வர் ஜெரி சாரீஸ் எல்லாமே இருக்கு. பெட்ஷீட், பெட் ஸ்ப்ரெட், நிறைய லுங்கி ஷர்ட், ரெடிமேட் ஷர்ட்ஸ் எல்லாமே இருக்கு. ரொம்ப தரமா இருக்கு. அதனால எல்லாருமே இந்த தீபாவளிக்கு கோஆப்டெக்ஸ் வசந்தம் வந்து நிறைய பொருட்களை வாங்கி திருவெரும்பூர் அருகே சமூக விரோதிகளின் ஊடுருவலை தடுக்கும் வகையில் சோதனை சாவடிகளை அமைத்து 24 மணி நேரமும் கண்காணிப்பில் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர்.
நாட்டிற்கு அச்சுறுத்தலாக விளங்கும் தீவிரவாத அமைப்புகளுக்கு நிதியுதவி அளித்து வருவதாக என்ஐஏ தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் அதிரடி சோதனை மேற்கொண்டது. அந்த வகையில் திருவெறும்பூர் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதியான திருச்சி தஞ்சை தேசிய நெடுஞ்சாலையில் சோதனை சாவடிகள் 24 மணி நேரமும் அமைக்கப்பட்டு போலீசார் அந்த பகுதியில் வரும் வாகனங்களை கண்காணித்து விடுவதுடன் சோதனை செய்து வருகின்றனர். அதேபோல் திருச்சி புதுக்கோட்டை தேசிய நெடுஞ்சாலையில் போலீசார் சோதனை சாவடி அமைத்து அந்த வழியாக சென்று வரும் வாகனங்களை சோதனை செய்து வருவதுடன் சமூக விரோதிகள் மற்றும் ஊடுருவலை தவிர்ப்பதற்கு போலீசார் தீவிர நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். புதுச்சேரியில் சுருக்கு வலை தொடர்பாக 10ஆம் தேதி மீனவர் சங்க தலைவர் மலையாளத்தான் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி வீராம்பட்டினம் மீனவர்களுக்கும் நல்லவாடு மீனவர்களுக்கும் சுருக்கு வலை மூலம் மீன்பிடி தொழில் பிரச்சினை அதிகரித்து வந்தது. இந்நிலையில் சுருக்கு வலையை பயன்படுத்தக்கூடாது என உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு வழங்கப்பட்டது. நல்லவாடு மீனவர்கள் சுருக்கு வலையை பயன்படுத்தி மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பாக வீராம்பட்டினம் பகுதி மீனவர்கள் சங்கம் சார்பில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி அரசு மீன்வளத்துறை மூலம் நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் எனவும் முதல்வர் ரங்கசாமி மற்றும் மீன்வளத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகிய இருவரும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் சங்கத்தில் முடிவு எடுக்கப்பட்டது. மேலும் 10ஆம் தேதி மீனவர்கள் போராட்டம் நடத்த உள்ளதாக சங்க தலைவர் மலையாளத்தான் தெரிவித்தார். பல காலகட்டங்களில் பல்வேறு பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கிறது. பல நபர்கள் மீது வழக்குகள் நிலுவையில் உள்ளது. அப்படி இருந்தாலும் அரசாங்கத்தால் தடை செய்யப்பட்ட சுருக்கு வலையை மீண்டும் தொழில் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சுருக்கு வலைக்கு பயன்படுத்துகின்ற கன்னா போட் அரசாங்கத்தினுடைய அளவுக்கு மீறிய 80 அடிக்கு மேற்கொண்ட போட்டுகளாகவும் இரும்பு போட்டு 80 அடிக்கு மேற்கொண்ட போட்டுகளாகவும் அதிவேக என்ஜின் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது. அந்த சுருக்கு வலையில் அந்த அதிவேக என்ஜினை பயன்படுத்துகிறார்கள். பதிவு செய்யாத புதுச்சேரியில் அனைத்தும் பதிவு செய்யப்பட்ட தொழில்கள் நடக்கிறது. சுருக்கு வலை மட்டும் பதிவு செய்யாத தொழில் செய்து கொண்டிருக்கிறார்கள். சென்னை சர்வதேச விமான நிலையத்தில் 78 லட்சம் ரூபாய் மதிப்புடைய 1.8 கிலோ தங்க பசையை சுங்கத்துறை அதிகாரிகள் கைப்பற்றினர். சென்னை சர்வதேச விமான நிலையத்தில் விமான நிலைய ஒப்பந்த பணியாளர்கள் பயணிகள் வருகை பகுதியை தூய்மைப்படுத்தும் பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்தனர். அப்போது அதில் ஒரு ஒப்பந்த ஊழியர் வைத்திருந்த துடைப்பான் மீது மத்திய தொழில் பாதுகாப்பு படை வீரருக்கு சந்தேகம் ஏற்பட்டது. இதனையடுத்து பாதுகாப்பு படை வீரர் துடைப்பானை சோதனை செய்தபோது தங்கப்பசை அடைத்த 10 பாக்கெட்டுகள் கண்டெடுக்கப்பட்டன. 1.8 கிலோ தங்கப்பசை என்றும் அதன் சர்வதேச மதிப்பு சுமார் 78 லட்சம் ரூபாய் என்பது தெரியவந்தது. இதனையடுத்து ஒப்பந்த ஊழியரிடம் அந்த துடைப்பான் எப்படி வந்தது என்பது குறித்து சுங்கத்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பத்திரிகையாளர்கள் தொடர்ந்து தாக்கப்படுவதை கண்டித்து சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு பத்திரிகையாளர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். பத்திரிகையாளர் பிரகாஷ் அவரோடு சென்ற ஒளிப்பதிவாளர் இருவரும் கள்ளக்குறிச்சியில் காட்டுமிராண்டித்தனமாக தாக்கப்பட்டனர். இந்நிலையில் சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு பத்திரிகையாளர்கள் பாதுகாப்பு கூட்டமைப்பு தலைவர் கணேசன், செயலாளர் குரு ஆகியோர் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் தொடர்ந்து பத்திரிகையாளர்கள் தாக்கப்படுவது உள்ளிட்ட 20 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி பல்வேறு கோஷங்களை எழுப்பி தங்களது கண்டனங்களை தெரிவித்தனர். மேலும் பத்திரிகையாளர்களை தாக்கிய பள்ளி நிர்வாகத்தினர் குண்டர்கள் மீதும் தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர். நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் தமிழகம் முழுவதும் போராட்டம் நடத்தப்படும் என பொதுச் செயலாளர் ராஜா முகமது எச்சரிக்கை விடுத்தார். அமைப்புகள் ஒருங்கிணைந்து பத்திரிகையாளர்களுக்கு நிச்சய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று கூட்டத்தை சிறப்பாக ஏற்பாடு செய்துள்ள அனைவருக்கும் இங்கே எனக்கு முன்னால் பேசி சென்ற அண்ணன் வேல்முருகன் அவர்களுக்கும் செந்திலும் எனக்கு செய்தித்துறை யூனியன் ரவீந்திரன் அவர்களுக்கும் சுபாஷ் அண்ணன் அவர்களுக்கும் இங்கெங்கும் வந்துள்ள பெயர் தெரிந்து தெரியாத அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை கூறி எனது உரையை நான் தொடங்குகிறேன். கள்ளக்குறிச்சியில் நடந்தது என்ன என்பது காவல்துறைக்கும் தெரியும், அப்பகுதி மக்களுக்கும் தெரியும். கள்ளக்குறிச்சியில் அந்த சம்பவம் நடந்து அந்த பெண் இறந்து ஒரு வார காலம் அமைதியாகத்தான் இருந்தது.
ஒரு வார காலம் அவர்கள் பெற்றோர்கள் உறவினர்கள் அனைவரும் அந்த பள்ளி அருகில் சென்று போராட்டம் பேட்டி இது மாதிரி கொடுத்து வந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஸ்கூல்ல இருந்து பல்வேறு கட்ட போராட்ட பேச்சுவார்த்தைகள் அவங்களோட நடத்தினாங்க, அது ஒண்ணும் முடிவு தரல. அப்பொழுது நக்கீரன் போன்ற பத்திரிகைகள் இது போன்ற அவல நிலைகளில் ஏற்படக்கூடாது என்று தொடர்ந்து செய்திகளை நக்கீரன் கோபாலையன் அவர்கள் அவர்கள் வெளியிட்டார்கள். அதைத் தொடர்ந்து அனைத்து செய்தி நிறுவனங்களும் அனைத்து செய்திகளும் வெளியிட்டன. அதை பார்க்க இளைஞர் குடியாத்தம் KMG கல்லூரியில் 9ஆம் ஆண்டு பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் RS சாலையில் உள்ள KMG கல்லூரியில் 9ஆம் ஆண்டு பட்டமளிப்பு விழா கல்லூரி அரங்கில் நடைபெற்றது. இதில் வேலூர் கல்வி மண்டல இணை இயக்குநர் காவேரியம்மாள் கலந்து கொண்டு சுமார் 155 மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கி சிறப்புரையாற்றினார். இதில் அழியா செல்வம் கல்வி என்றும் பிற மாநிலங்களை ஒப்பிட்டு பார்த்தால் தமிழகம் கல்வியில் முன்னேற்றம் அடைந்து வருகிறது என்றும் கூறினார். மாணவர்கள் கல்விக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்ற அவர், மாணவர்கள் கல்வி பயின்று பட்டங்களை பெற்று வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்றார். இத்துடன் ஜெம் துளிகள் நிறைவடைகின்றன. மீண்டும் துளிகளை காண இணைந்திருங்கள் ஜெம் தொலைக்காட்சியுடன். நன்றி, வணக்கம்.